ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு தோப்புக்கு வந்திருக்கோம் கறி விருந்து சாப்பிட்றதுக்கு. கறி விருந்துன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு சாதாரண கறி விருந்து இல்லை, இன்றைக்கி வந்து முயல் கறி விருந்து சாப்பிட போகிறோம். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இந்த தோப்பு கறி விருந்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி, முயல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுருவாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மண்பானை சமையல் இங்கே செஞ்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடில் செட்டப்பில் ஃபுல்லாக டைனிங் ஸ்பேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஜாயின் பண்ணுங்கள், நம்ம இந்த தோப்பு கறி விருந்தில் ஒரு சூப்பரான விருந்து சாப்பிட்றலாம். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி பகுதியில் இருக்குது. இவங்களோட அட்ரஸ், கூகுள் மேப், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஈஸியாக வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோசோன் மால் தாண்டி காலப்பட்டி அந்த பிரிவு திரும்ப தெரியுமா, அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல, சரவணம்பட்டி செக் போஸ்ட், அந்த ரைட் எடுத்து வரலாம். நீங்கள் சரவணம்பட்டியிலேருந்து வரதாக இருந்தாலும் அந்த ராகம் பேக்கரி அந்த செக் போஸ்ட்டை ஒட்டி காலப்பட்டி ரோடு போகுது இல்லையா, அதுக்குள்ளே வரலாம். ஸோ எங்களை ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு அமர்க்கலமான லஞ்ச் வீடியோ. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. நீங்க வந்து ஊஞ்சல்ல ஜாலியா உட்கார்ந்துட்டு இப்படி ஆடிட்டு சாப்பிடலாம். நைட் ஆச்சுன்னா மேலே லைட்ஸ் எல்லாம் கூட ஆன் பண்ணிடுவாங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா வெயிலில் உட்காந்து சாப்பிட்றப்போ இங்கே பயங்கர சூடாக இருக்குது டேபிள், அது ஒன்று தான். ஈவினிங் சூப்பராக இருக்கும், எனக்கு ஆசையாக இருக்குது ஈவினிங் அப்படியே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ தோப்பு கறி விருந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 60 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹால் கூட இருக்குது. சுற்றி முற்றி அப்படி இந்த மூங்கிலில் வேஞ்சு, மேலே பனை ஓலையில் வேஞ்சு அட்டகாசமாக இருக்குங்க. உண்மையிலே வெயிலில் ஆக்சுவலாக சரியான வெயில் நாங்கள் வர்றப்போ உள்ளே நல்லா கூலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 இல்லாட்டி 6 பேர் ஒரு தனியாக ஒரு ப்ரைவசியோடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹட்டு கூட எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குல்ல. ஓகே கைஸ், தோப்பு கறி விருந்தில் பார்த்தீங்கன்னா உள்ள சமையல் நம்மளுக்கு தடல் புடலில் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த தோப்பு கறி விருந்து பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். நம்ம ராமராஜ் நம்ம கூட இருக்கார். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? 11 AM to 11 PM வரைக்கும் நாங்கள் ஷோராக கொடுக்குறோம் ஃபுட் எல்லாமே. சரி, லஞ்சுக்கு என்னென்ன காம்போஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அதுக்கு எத்தனை மணி நேரம் முன்னாடி புக் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். அது புக்கிங்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், 249 ஒன்று இருக்குது, 499 ஒன்று இருக்குது, சரிங்களா? அது எப்போயுமே நம்ம நார்மல் டைமில் இருக்குங்க. சண்டே ஸ்பெஷலில் வந்து 699 ஒன்று தலவாள விருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம புக் மேக்ஸிமம் 10 லீஃப் மட்டும் புக் பண்ணிகிட்டே வரணும், ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே காம்போ லஞ்சு மினி தலால ரெண்டுமே மேக்ஸிமம் எல்லா டைமுமே இருக்கும், ஓகேங்களா? சரி, இந்த பக்கம் வந்து இந்த வழியாக போகிறாங்க நம்ம கஸ்டமர்ஸ், காரில் 4 பேர் போகிறாங்க. சரி, தோப்பு கறி விருந்துன்னு நம்ம வீடியோ பார்த்தோம், டக்குன்னு போய் சாப்பிட்லான்ட்டு வந்தால் இங்கே இந்த மாதிரி விருந்து கிடைக்குமா? கிடைக்கும் கண்டிப்பாக, நாங்கள் சாரில் கூட நாங்கள் இருப்போம், எல்லாருமே இருக்கிறோம். என்னோடய பேர் ஆனந்த், நாங்கள் தான் இந்த தோப்பு கறி விருந்து உருவாக்கணும், எங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து இந்த தோப்பு கறி விருந்து உருவாச்சு. கொரோனா டைமில் இருந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின ஃபீல்டு இது. 2008 ஸ்டார்ட் பண்ணோம், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கஸ்டமரோட எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 மந்த்து தாங்க சார் ஆகுது. இந்த இண்டிவிஜுவல் ஹட் போட்டு பண்ணோம். நாங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ப்ளஸ் வந்து ட்ரக் இதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரக்கில் ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்தாங்க, அடுத்தது வந்து இந்த இந்த செட்டப்க்கு வந்திருக்கோம். இதுதான் எங்களோட பேசிக்காக நாங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக எப்படி சின்ன வெங்காயம் தான் போட்டு பண்ணுவோம் எல்லாமே. என்னோடய மிஸ்ஸஸ் தான் வந்து அந்த பர்ச்சேஸ் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க 2 பேர் இருக்கிறதுனால அவங்களோட இது வந்து இங்கே வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். 3 ஹவர்ஸ் இருந்தாலும் கில்லி மாதிரி இருப்பாங்க, எல்லாத்தையும் பிச்சு பிரிஞ்சு மேய்ஞ்சிருவாங்க. அவங்களோட இதில் தான் இந்த நிறுவனம் வந்து இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறி இருக்கு. சரி சரி, இப்போது இந்த கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெனு வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக சார், ஆக்சுவலி கஸ்டமரைஸ்டு மெனு சார். கஸ்டமர் என்னென்ன மெனு வேணுமோ அதை கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து இப்போ லீஃப்க்கு இவ்வளோ வரும்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணிக்குவாங்க. ஏன்னா கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் விரும்புவாங்க. ஏன்னா தோப்பு கறி வந்துடனே ஒரு ஸ்பைசியாக இருக்கும், காரமாக இருக்கும், வேர்த்து ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவோம். நாங்கள் அப்படி பண்ணுறதுல ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்குள்ளே 2-3 ஸ்பேஸ் வச்சுருக்கோம் பர்த்டே பார்ட்டிக்காக. ஒன்று வந்து இண்டிவிஜுவலாக ஒரு 6 பேர் வராங்க, ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ஹட்டு மாதிரி, இண்டிவிஜுவல் ஹட்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 25 பேர் வராங்க அப்படின்னா அந்த 25 பேருக்கு அவுட்டோரில் முன்னேற்போம்.
ஒரு 50 பேர் 60 பேர் வராங்கன்னா அதுக்கு தனி ஹால். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் வந்து, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது அவங்களுக்கு நல்ல சர்வ் பண்ண திருப்தி எங்களுக்கு இருக்குது. நைட்டு போய் படுக்கணும், நல்ல தூக்கம் வருது. ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப் வந்துருக்கு. தோப்பு கறி விருந்து நாட்டுக்கோழி சூப் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி ஒரு கப் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், இது ரெண்டாவது கப் அது சூப்பராக இருந்தது. ஆ, ரிஷிக்கு வந்து ஆக்சுவலாக சளி பிடிச்சிருந்தது. ரிஷி, இது என்ன மூணாவது கப்பா அது, இல்லை ரெண்டாவது கப்பா? எப்படி இருக்குது சூப்பு? தோப்பு கறி விருந்து வந்தீங்கன்னா சூப்பு சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க, அசத்தலாக இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து இப்போது இந்த தோப்புக்கறி விருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன நான் சொல்லிடுறேன். நல்லாம்பட்டி சிக்கன் ஃப்ரை இவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம் இங்கே தோப்புக்கறி விருந்தில். அப்புறம் இது வந்து மட்டன் சுக்கா. அப்புறம் குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு இது வந்து ஜப்பான் சிக்கன். அப்புறம் சிக்கன் டைனமைட். டைனமைட்டுன்னு பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா வரமிளகாலாம் எக்கச்சக்கமாக இருக்குது, நல்லா காரமாக இருக்குமாம் அது. அப்புறம் இது வந்து புல்லட் சிக்கன். ஓகே, அப்படி நம்ம ஒன்றா டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஓ கீதா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இனிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, அப்போ இது கொஞ்சம் இனிப்பா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க. சாப்பிடு, நீ ஆரம்பி, நீ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு, சூப்பர் ஜூஸியாக இருக்கு பாருங்க. இப்போ கடந்த கொஞ்ச நாளில் தான் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம கேள்விப்படுறோம்ல, நூடுல்ஸில் போடுவாங்களா அந்த மாதிரி சிக்கனு, அதில் அப்படியே அந்த ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி பண்ணிட்டு சாட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. புல்லட் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் பொடி பொடியாக வெட்டி ஃப்ரை பண்ணி முட்டை போட்டிருக்காங்க. இந்த போன்ல 65 மாதிரியே பண்ணி அதை அப்படியே முட்டையோடு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, இதை டெஃபினட்டாக சொல்கிறேன், கீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து நல்லாம்பட்டி சிக்கன், நல்லா சுட சுட வந்திருக்கு எல்லாமே. நல்லாம்பட்டி சிக்கன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் கிரேவியோட இருக்கு, செமி கிரேவியா பார்க்கும்போது நல்லா ரைஸில் போட்டு பண்ண சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸில் நல்ல மாதிரி ஐட்டம் அது, கொஞ்சமாக அப்படியே ரைஸோட ஓரத்தில் போட்டு அப்படியே நல்லா புரட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே அந்த புரட்டி சாப்பிடும்போது நல்லா வரும், சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும்னு நினச்சேன், அந்தளவுக்கு காரமாக இல்லை, கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக, கரெக்டான காரம். ஸோ டைனமைட் பாருங்கள், வரமிளகா நிறைய இருக்குது, கலரும் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக பயமுறுத்துது. ஓகே, ஃபுல்லாக அப்படியே அந்த வரமிளகாவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இந்த நுண்ணி நாக்கு காரம் அடிக்கணும் இந்த டைனமைட்ல, அதுக்கு தெரியுது நல்லா ஸ்பைசியான ஒரு சிக்கன் டிஷ். அடல்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும், இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காரம் அப்படியே தெரியுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அடுத்தது மட்டன் சுக்கா. ஸோ அவங்களே சொன்னாங்க இவங்ககிட்ட மட்டன் சுக்கா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக இருக்காமல் இங்கே, இதை டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா அப்படி சூப்பராக மசாலாலாம் கூட்டாகி நல்லா இருக்கு, எலும்போடு இருக்குது எல்லாமே. நீங்கள் லஞ்சுக்கு வந்து இந்த ஒயிட் ரைஸ் வாங்கி அப்படி இதெல்லாம் சைடில் தொட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப் சுக்கா வந்து புரோட்டாக்கு நல்லாயிருக்கும். புரோட்டாக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ முயல் கறி வந்தாச்சு, நல்லா அப்படி பானையில் சுட சுட வந்து இறங்கியிருக்கு. நீ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வருதா சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்கு. அவங்கள மீல் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பிரியாணி சொல்லியிருக்கேன், பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறேன் நினைப்போம். நீங்கள் வந்து கீதா வந்து பிரியாணி மூடில் வந்திருக்கு அப்படி. ஆமாம், அதனால் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, சிக்கன் பிரியாணி. கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கலாம், இதோட சின்ன சின்ன பீசஸ் நிறைய போட்டிருக்காங்க. குவான்டிட்டி எக்கச்சக்கமாக இருக்குல்ல, குவான்டிட்டி நல்ல குவான்டிட்டி, எல்லாம் கொட்டி காமிச்சிருந்தா தெரியும் நல்ல குவான்டிட்டி. நல்லாயிருக்கு பிரியாணி, நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பிரியாணி. ரொம்ப மைல்டாக இருக்கு, லைட்டாக அந்த பெங்களூர் பிரியாணி. ஆமாம், நல்ல ஒரு புதினா, அந்த புலாவும் பிரியாணியும் சேர்ந்த மாதிரி ஒரு வாசம். ஆமாம், நல்லா பார்த்தீங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. ஆமாம், அதனால அந்த நல்ல ஒரு பெங்களூர் பிரியாணி மாதிரி, இந்த தொண்டை பிரியாணிலாம் சொல்லுவாங்க, தொண்டை பிரியாணி ஸ்டைலில் அந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்குது, நம்ம ஊர் டேஸ்ட்டும் வருது. ஆமாம்,
பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கிரேவி கொடுத்துருக்காங்க. இதை போட்டு ஸ்டார்ட் பார்க்கலாம். இதுவும் அவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம் சொல்கிறாங்க. இப்போ பன் பரோட்டா பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணிங்கனாலும் இதான் கொடுப்பாங்க உங்களுக்கு. நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி. நல்லா தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரேவி பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது 249 காம்போ. மிளகுக்கறி வறுவல், மட்டன் குடல் வறுவல், ஃபிஷ் எக்கு, சப்பாத்தி, ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, ரசம், கால். முயல்கறி நாட்டுக்கோழி இது வந்து காம்போவில் வராது. இது வந்து நீங்கள் ஒரு கிலோவோ அரை கிலோவோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 5-6 பேர் வரீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 3 பேருக்குள்ள தான் வரீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி அரை கிலோ ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நாட்டுக்கோழி கிரேவி. நாட்டுக்கோழி இப்போ முயல்கறி ஒரு கிலோ அப்படின்னா நீங்கள் ரைஸ் குழம்புலாம் கொடுத்துருவீங்க, அது கூட சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுங்க. ஓகே. ஓகே கைஸ், இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முயல் நாட்டுக்கோழி அரை கிலோ ஒரு கிலோ ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படி சாப்பாடு குழம்போடு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ அந்த ஒரு காம்போ தான் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ வீடியோவில் காமிக்கோங்கிறதுக்காக நான் நாட்டுக்கோழியும் ஒரு அரை கிலோ ஆர்டர் பண்ணி முயல் கறியும் ஒரு கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படி இந்த குழம்பு பிசைஞ்சு ஒரு அடி அடிப்போம். ஏன்னா நல்ல ஸ்டார்டர்ஸில் சாப்பிட்டு சாப்பாடுக்கு அப்படி நாக்கு கேட்குது, கொதிக்க கொதிக்க இருக்குது. குழம்பு சூடு, சாப்பாடு சூடு. ஓகே, தேங்காய்லாம் அரைச்சி போட்ட ஒரு குழம்பு. இந்த நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு குருமா பதத்தில் இருக்குது இந்த நாட்டுக்கோழி குழம்பு. யூஸ்வலாக நம்ம திருப்பூர் ஈரோடு சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி குழம்பு வைப்பாங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்க, வாங்க இப்போ முயல் கறி சாப்பிட்டு பார்க்கலாம். கீதா சொல்கிற முயல்னால் பாவமாக இருக்குது அப்படின்ட்டு வாங்க மாட்டேன்ட்டா. ஏன் கீதா, முயல் சாப்பிடலாம்ல? முயல் இந்த வாத்து அதெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது, அதனால் நான் சாப்பிட்றதில்ல. மட்டன், சிக்கன், மீன், முட்டை. ஆமாம், அதோட நிறுத்திக்கிறது, அதுக்கு மேலே போகிறதில்ல. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், விஜய் கார்த்திக் சார்னு, நம்ம சிவகுமாரின் சபதம் படத்தில் அவர் தான் வில்லனை வருவார். அவர்கிட்ட ஒரு டைம் கேட்டேன், சார் முயல் கறியெல்லாம் சாப்பிட்ணும்னு கூட வாங்க சார் ஒரு நாள், நான் கரூர் நாமக்கல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அவர் அதான் சொன்னார், ஆல்ரெடி நிறையா உயிர்களை அடித்து சாப்பிட்டுட்ருக்குறோம், இதில் வாத்து முயல்லையும் சேர்த்து அடிக்கணுமா சார், ஆளை விடுங்க அப்படின்னாரு. அவர் சொல்கிறத அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். இருந்தாலும் முயல் கறிக்கு பிரியர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆர்டர் பண்ணி கோயம்புத்தூர் எங்கேயோ கிடைக்காத அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகே, முயல் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா அப்படி மல்லி எல்லாம் போட்டு நல்லா கிரேவி பற்றி நல்லா திக்காக இருக்குது. இந்த சின்ன பீஸ் தான் எடுத்தேன், டேஸ்ட் நல்லா இருக்குது. சிக்கன் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் முயல் பிச்சா. இப்போ நல்லா கிரேவி நிறைய போட்டு வதக்கியிருக்காங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஏதோ ஒரு நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸ்மெல் எல்லாம் வித்தியாசம் தெரியல, எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இன்ஃபேக்ட் யாருக்குமே நீங்கள் சொல்லாமல் கொடுத்தா இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு பார்க்கும்போது தெரியுது, மீட் நல்லா ஒயிட் மீட், நல்லா டெண்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்டாக இருக்கு. ஆக்சுவலாக சிக்கன் வந்து ஒரு பேர்டு, முயல் வந்து ரோடன்ட் வெரைட்டியா, சரியாக தெரியல. ரோடன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் யாராவது கமெண்ட்டில் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். பட் எப்படி சிக்கன் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன் மாதிரியே இருக்குது, அதே மாதிரி நாட்டுக்கோழிலேயே ஒரு சிக்கன். ஆமாம், நாட்டுக்கோழி மாதிரி சிக்கன் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த குடலில் ஆம்பியன்ஸில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸு. நல்லா அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை தோப்புக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. முயல் தான் முக்கியம் அப்படின்ட்டு தான் வந்தேன். நாட்டுக்கோழியும் நல்லா இருக்கும் இல்லையா, நாட்டுக்கோழி ரிவ்யூ பண்ணிடலாம். அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு நாட்டுக்கோழி அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. நிறைய எலும்பு, நல்ல ஷார்ப்பான எலும்பு. இப்போ அந்த நாட்டுக்கோழி ஃப்ரையை கொஞ்சம் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் அதோட. ஸோ நாட்டுக்கோழி வறுவல் பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது. கொஞ்சம் அந்த கிரேவி ரைஸில் போட்டு புரட்டி சாப்பிட்லாம். ஓகே, அடுத்தது மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு நல்ல ஒரு தக்காளியோட புளிப்பு சூப்பராக இருக்குது.
நல்ல ஒரு புளிப்பான மீன் குழம்பு, நல்ல காரசாரமாக சாப்பிட்டுட்டு அப்படி தயிரோடு அந்த வீடியோ முடிப்போம். ஸோ நல்லா கட்டி தயிர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாவ் கைஸ், இது வந்து நாலு பேர் வந்து இன்றைக்கி சாப்பிட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி பக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியால் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க, சின்ன கப்பில் கொடுப்பாங்க, இந்த மீல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தயிர் பிரியாணி கொஞ்சம் கூட புளிப்பே தட்டாத சூப்பர் தயிர். இந்த மிளகு கறி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம். நீலகிரி சிக்கன் நல்ல கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, மேல கிரீம் எல்லாம் ஊத்தி இருக்காங்க. சர்வ் பண்ண தம்பி அக்கா நீங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டே ஆகணும், டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லியே ஆகணும்னாரு. வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு இந்த ரெசிபியை பற்றி. அப்போ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ரோட்டி சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னாரு, ஃபுல்கா கூடயும் நல்லாயிருக்கும்னாரு. ரிஷி வந்து ஃபுல்கா எடுத்திருக்கான், நான் அவனுக்கும் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபுல்கா வந்து இந்த நீலகிரி சிக்கனோட சாப்பிட்டு பார்த்துருக்கோம். நல்ல ஒரு க்ரீமியான ஒரு திக்கான ஒரு கிரேவி, இந்த மாதிரி அந்த சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு புளிப்பு, லைட்டாக ஒரு அந்த புளிப்பு இருக்குது அந்த கிரேவியில். ஓகே கைஸ், கடைசியில் எடுத்து டெசர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம், அப்புறம் தாபா பாயாசம். ரிஷி தாபா பாயாசம் எப்படி இருக்குது? நல்லா சூடாக இருக்குது. கேரட் அல்வா நல்லா சூடாக இருக்குது, இனிப்பு கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த கேரட் அல்வா சூடாக இருக்கிறதுக்கு இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகுது சீக்கிரமாக. ஓகே கீதா, எப்படி இருந்தது தோப்பு கறி வந்து? சாப்பிட்டே டயர்ட் ஆகிடும் அன்றைக்கி. ஓகே, டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவலும் முயல் வறுவலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு, அவங்க ரைஸ் கொடுத்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குருமா ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஈரோடு நாமக்கல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குழம்பாக இருக்கும் போட்டு சாப்பிட்றது. இங்கே வந்து பேஸில் ஆமாம் கொஞ்சம் கோகனட் எல்லாம் அரைச்சி தேங்காய் அரைச்சி போட்டிருந்ததுனால கொஞ்சம் குருமா மாதிரி இருந்தது. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன எல்லா வீடியோக்கும் குடும்பத்தோடு போய் சாப்பிட்றீங்க, குடும்பத்தோடு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே, எல்லாம் பாராட்டுறாங்க, வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் ஆசீர்வாதமே பண்ணுறாங்க, நல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆமாம் நிறைய பேர் லேடிஸ் ஆடியன்ஸ் கிடச்சிருக்காங்க. ஆமாம் ஃபேமிலியோட நான் வரனால நிறைய குழந்தைகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. லேடிஸ் ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க இந்த சேனலுக்கு. நிறைய ஃபேமிலி பேஸ்டு சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக கிடச்சி நிறைய பேர் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் திட்டவும் செய்கிறாங்க, என்ன அப்படி குடும்பத்தோடு போய் நமக்கு தான் இப்போ போய் ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சூட சூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படி நாங்கள் சாப்பிட முடியாது, பிளாகர்ஸ் லைஃப் அப்படி கிடையாது. எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் வச்சு தம்னையில் எடுத்து அதை நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் ஆறி போயிடும். ஆமாம் இன்றைக்கே ரிஷிக்கு எல்லா ஐட்டமும் ஆறிடுச்சு. அது ரோவன் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜில்லு தான், எல்லாமே ஜில்லுன்னு தான் சாப்பிட்றோம். பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப நல்லா அனுபவிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும். மெயினாக உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபன் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி எங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லையா? அது தனியாக சாப்பிட்டு போனால் எங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். வீடியோ எடுக்காமல் சாப்பிட்டா சுட சுட நாங்கள் சாப்பிடலாம், ஆனால் எங்களால் அப்படி முடியாது. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு ஒவ்வொன்றா மெதுவாக சாப்பிடுவோம். அல்டிமேட்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவோம். பார்க்குறப்போ நல்லா இருக்கணும், மனசுக்கு நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஓகே கைஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மனோஜ்குமார், டாடா பை பை. ரிஷி டாடா சொல்லிரு. அவனுக்கு ரோகன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், காலையில் ஒரு வீடியோ இப்போ ஒரு வீடியோ, அவனுக்கு அவனுக்காக மெயினாக லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள். ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி நின்றுருக்கிறான். சூடாக சாப்பிட முடியாதனால எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டான். மெயினாக அவனுக்காக ஒரு லைக், ரோகனுக்காக ஒரு லைக் போட்டுருக்கோம்.